பிரைம் நைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது 9 மணி 9 செய்திகள். ஒவ்வொரு வருடமும் வர பொங்கலுக்கு வந்து தமிழக அரசு சார்பிலிருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி இந்த தடவை நலத்திட்ட உதவிகளாக தமிழக அரசு என்ன பரிசீலனையில் வச்சுருக்காங்க அப்படின்னா, வருகிற ஜனவரி 15, 2024 பொங்கலுக்காக 1000 ரூபாய் ரொக்கத்தொகையும் 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சர்க்கரையும், அதே மாதிரி விவசாயிகளுடைய நலன் கருதி 1 முழு கரும்பையும் தொகுப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிசீலனையில் வச்சுருக்காங்க. இது யார் யாருக்கு எல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வாங்குறவங்க, ரேஷன் கடையில் அரிசி வாங்குறவங்க எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்குமே வந்து இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலர் வந்து சர்க்கரை வாங்குவாங்க, அவங்களுக்கும் வந்துட்டு இது பொருந்தும், அது பரிசீலனையில் வச்சுட்டு அதை தேதி பின்னாடி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, என்ன காரணம் அப்படின்னா, இப்போது மிக்ஜாம் புயல், இந்த தொடர் புயல் தமிழகத்தில் வந்து 2023 டிசம்பர் மாதத்தை ஒரு டிசாஸ்டர் மாதமாகவே மாற்றிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்காக வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், நிவாரண நிதிகள் வந்து தமிழக அரசு சார்பில் கொடுத்துட்டாங்க, இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து கிட்டத்தட்ட 500,000 விண்ணப்பம் வந்திருக்கு, அது பரிசீலனையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். இது போக வந்து தென் மாவட்டங்களில் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடியில் தலா 6000 ரூபாயும், அதே மாதிரி கன்னியாகுமரி, தென்காசியில் வந்து 1000 ரூபாயும் கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயும் நிறைய விண்ணப்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பெரிய பேரிடரில் தமிழக அரசு சார்பிலேருந்து வெள்ள நிவாரண நிதியாக நிறைய போய்கிட்டு இருக்கும்போது, இது எக்காரணத்தை கொண்டும் பண்டிகை காலங்களில் தமிழக மக்களுக்கு வேறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பயுமே போக வேண்டிய அந்த பொங்கல் பரிசு பொருட்கள் போய் சேரணும்னு இந்த ஒரு பரிசீலனையில் அரசு வைக்கிறதா ஒரு கருத்து நிலவுது. இது இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ இதற்கான அறிவிப்பும் வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த அறிவிப்பு வந்த உடனேவும் ஜனவரி 2வது வாரத்திலே இதுக்கான டோக்கன்லாம் கொடுக்கப்படும், இதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் பிடிபட்ட 280 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுக்கு விசாரணை தொடங்குவதற்காக நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வசம் ஒப்படைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கு. நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள், இவங்க என்னென்னா நாட்டுக்கு பெரிய பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க தான் வந்து முதலாக உள்ளே வருவாங்க. அதோடைய புலனாய்வுகளை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இவங்களுடைய முதன்மை பணியும் கூட. இப்போது சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 280 கோடி ரூபாய் மதிப்பான போதைப் பொருட்கள் வந்து போலீஸார் வந்து கைப்பற்றினாங்க. அந்த 280 கோடி ரூபாய் போதைப் பொருள் எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்னா, தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டலத்துக்கு வந்துட்டு ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலில் வந்துட்டு இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை பேஸ் பண்ணி வந்துட்டு அதோடைய அதிகாரியாக இருக்கிற அரவிந்தன் வந்து உத்தரவிடுறாரு, எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் இருக்காங்களோ, லாட்ஜ், ரூம், மேன்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செக் பண்ணும்போது வந்துட்டு இலங்கையைச் சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிற அந்த நபர் வந்து முன்னுக்கு பின்னா முரணா பேசுறதுனால அவர் ரூமை தீவிர பரிசோதனை பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கான போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. இலங்கையைச் சேர்ந்த உதயகுமார் வந்து முன்னுக்கு பின்னா முரணா பேசுனதுனால அவருடைய ரூமை வந்து தீவிரமாக பரிசோதனை செய்யும்போது கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு மெத்தம்பெட்டமைன் அப்படிங்கிற ஒரு கஞ்சா பொருள் வந்து கிடச்சிருக்கு. மெத்தம்பெட்டமைன் அப்படிங்கிற அந்த ஒரு போதைப் பொருள் வந்து சிக்கியிருக்கு. அவர் கொடுத்த தகவலின் பேரில் பெரம்பூரில் இருக்கிற அக்பர் அலி அப்படிங்கிறவரை வந்து பிடிபடுறாரு. அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 55 கிலோவுக்கான மெத்தம்பெட்டமைன் பொருள் கிடைக்குது. இதோடைய மதிப்பு 280 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இவங்க வந்து பர்மாவில் மியான்மர் வழியாக அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவிலிருந்து இது சென்னைக்கு கடத்திட்டு வந்து சென்னையிலேருந்து இலங்கைக்கு கடத்துகிற ஐடியாவில் இருந்திருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியமாக வந்து இந்தியாவை யூஸ் பண்ணி இவங்க கடத்துறதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரக் டீலர்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய நிறைய தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற அந்த கணிப்பில் வந்து இப்போது இந்த கேஸ் வந்து நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு வந்து மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு செய்தி. இந்தியாவில் சமீபத்திய காலங்களில் இந்த போதைப் பொருளுடைய கடத்தல் அதிகமாகிருச்சு, அதே மாதிரி பிடிபடுதலும் அதிகமாகிருச்சு. இவ்வளோ ஈஸியாக போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ளே எப்படி உள்ளே வருது, எப்படி போகுது, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே முன்னிறுத்தப்படுவதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். பீகார் மினிஸ்டர் நிதிஷ்குமார் சமீபத்தில் இந்தியா கூட்டணியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்து 28 கட்சிகள். இந்த 28 கட்சிகளுமே எப்படின்னா,
ஆளும் பிஜேபிக்கு எதிராக ஒன்றிணைந்த இந்த 28 கட்சிகள். இந்த 28 கட்சிகளில் ஒரு மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டில் வந்து பேசின நிதிஷ்குமாருக்கும் நம்ம திமுக சார்பில் டிஆர்பி ஆளுக்குமே வந்து ஹிந்தி மொழி அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் போய்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. நிதிஷ்குமார் வந்து அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மல்லிகார்ஜுன கார்கே வந்து நான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முன்மொழியை, அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவாகவும் பேசினாங்க, அதுக்கு எதிர்த்தும் பேசினாங்க. இதில் நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து கடும் அதிருப்தி ஏற்பட்டதாகவும், அந்த அதிருப்தியான அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறதாகவும் வந்து பேசப்பட்டுச்சு. இதனால் வந்து ஐக்கிய ஜனதா தளத்துடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே மல்லிகார்ஜுன கார்கே வந்துட்டு கொஞ்சம் தவறுதலாகவும் பேச ஆரம்பித்ததாகவும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இதற்கு இடையில் காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி வந்து நிதிஷ்குமார்கிட்ட கால் பண்ணி பேசும்போது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, அதே மாதிரி தொகுதி பங்கீடு இந்த விஷயங்கள் பற்றிலாம் பேசி முடித்ததாக வந்து ஒரு தகவல் வருது. ஓவராலாக நிதிஷ்குமார் சைட்லேருந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியின் முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய 99வது பிறந்தநாளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நிதிஷ்குமார் அங்கே சென்றிருக்காரு. செல்லும்போது அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது, வாஜ்பாய் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய தலைவர் தான், அவருடைய அவருக்கு நான் என்றைக்குமே மரியாதை கொடுப்பேன், மரியாதையும் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா கூட்டணியில் எங்கள் கட்சிக்குள்ளே எந்த ஒரு விரிசலும் கிடையாது, எங்களுக்குள்ளே எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, எங்களுக்கு தொகுதி பங்கீடு சீக்கிரமாக விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து பிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிற வெண்பாட்டை வைக்கிறதுல எனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அங்கே சொல்லியிருக்காரு. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய 99வது பிறந்த நாள் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து பிஎம்மாக இருக்கும்போது வந்து பல அரிய சாதனைகள்லாம் செஞ்சார். அதை பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விதத்துலேயும் வந்துட்டு அது கோல் வச்சு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் காமனாக ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல பேசி ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஏவுகணை விஞ்ஞானி அப்படிங்கிற சொல்கிற திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் முன்னிலையில் அவருடைய லீடிங்கில் நடத்தப்பட்ட அந்த அணு ஆயுத சோதனை வெற்றி அதுக்கு முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அந்த சப்போர்ட்டில் அணு ஆயுத சோதனை நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவையே இந்த உலகம் திரும்பி பார்த்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிற அந்த டைமிங்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த அணு ஆயுத சோதனையை நம்ம நடத்தி ஆகணும். அப்போது அந்த பிளைண்ட் ஸ்பாட்டு டைம் அப்படிங்கிறது கிடைக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச டைமுக்குள்ளே அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலி ஃபுல் சப்போர்ட் பண்ணது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அதற்கு காரணம் இந்தியாவை உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நடக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறித்தனமான ஆசை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இந்த நேரத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து சொல்கிறது ஒரு பெருமையான விஷயமும் கூட. தனியார் பள்ளிகளில் காலி இடங்களை நிரப்பாமல் இருப்பது கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அனிதா சுமந்த் கூறியிருக்காங்க. கோவை மாவட்டம் வால்பாறையைச் சேர்ந்தவர் தான் லட்சுமணன். அவர் வந்து பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவர் தன்னுடைய மகனை அவர் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பியூலா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்க்கறதுக்காக வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இருக்கிற 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து சேர்க்க போகும்போது அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவருடைய வீடு 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, அதனால் வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவர் வந்து என்னென்னா தன்னுடைய பையனுக்கு வந்து டேர்ம் ஃபீஸ் கட்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டுட்டார். ஆனால் இதே பிரச்சனையை வந்து இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அதை வழக்காக தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியான அனிதா சுமந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற கிளையான மதுரை பிரான்ச்சில் வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தூரத்தை வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டராக காமிச்சு அவங்க வரதை தடுக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு முகாந்திரமும் குறிப்பிடப்படவில்லை என்றும், அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே நிரப்பப்படாமல் இருக்கப்படும் போது தூரத்தில் அதை விட 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறவங்களையும் பள்ளிக்கூடத்தில் நிரப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த பியூலா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு சென்ற ஆண்டை விட அதுக்கு முந்தைய ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 16 பேர் இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 16 பேருக்கு வந்து 13 சீட்டு தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்துட்டு 16 பேரில் வந்து வெறும் 8 பேரை தான் சேர்த்துருக்காங்க, மற்ற எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இவங்க வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே இடஒதுக்கீடு செஞ்சப்பட்ட அந்த இடங்களை நிரப்பாமல் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அவாய்ட் பண்ணுறது சட்ட விதிகளுக்கு ரொம்ப புறம்பானது அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சுமணன்
அமேசான் இந்த டேர்ம் ஃபீஸ் எவ்வளோ கட்டியிருக்காரோ அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழில் வந்து இவருக்கு வந்து திரும்பவும் வந்து சான்றிதழ் எல்லாமே வந்து கொடுக்கணும், அதை உறுதிப்படுத்தணும் 3 வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதி பேருக்கு வந்து இன்னும் அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதன் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய உரிமை மறுக்கப்படும் போது அந்த உரிமையை எதிர்த்து போராடி அதுக்கு இடத்துல வெற்றி பெறஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கல்வியுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு பெரிய பேசுபொருளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற அரசின் முன்னெடுப்புக்கு எல்லாருமே செவி சாய்க்கிற மாதிரி தனியார் பள்ளிகளும் இதுக்கு இணங்கி நடக்கணும் அப்படிங்கிறதா மக்கள் சைடிலிருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. பாக்ஸிங் டே அன்னைக்கு இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாக்ஸிங் டே அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்தியா தென்னாப்பிரிக்கா, இந்தியா டூர் ஆஃப் தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆல்ரெடி வந்து அவங்க T20 வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து சரிசமமாக இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலே வந்துட்டு இந்தியா வின் பண்ணிருச்சு. டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்தியா பேட்டிங்கில் இருக்குது. கிறிஸ்மஸ் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளை பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் நிறைய இடங்களில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸிங் டே அப்படிங்கிறது முன்னொரு காலத்தில் வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்து சர்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய அட்டைப்பெட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த அட்டைப்பெட்டியில் வந்துட்டு நிறைய வந்து ஃபண்டு கொடுக்கறதுக்காக அதில் வச்சுருப்பாங்களா கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும். அந்த ஃபண்டை வச்சுட்டு அந்த தேவாலயங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு உதவி, அதே மாதிரி வந்துட்டு இந்த மனநல காப்பகம், அப்புறம் வந்து இயலாதவர்களுக்கு உதவி செய்கிறதில், அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுது, இந்த மாதிரி வந்துட்டு அந்த மக்கள் போடுற அந்த ஃபண்டை வச்சுட்டு அது அடுத்த நாள் எடுத்து உதவி செய்வாங்களாம். இதுக்கு பேர் வந்து பாக்ஸிங் டே அப்படின்றது ஒரு ஒரு அடிப்படை கலாச்சாரத்தில் வாழையடி வாழையாக வந்த ஒரு விஷயம். இந்த பாக்ஸிங் டே அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இப்போது எப்படி இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுதோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் நிச்சயமாக ஒரு சர்வதேச விளையாட்டு எப்போவுமே நடக்கும் அப்படிங்கிறது அவங்க இதில் வந்து சென்டிமெண்டலாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்ட்ரிலேயே வந்து சர்வதேச விளையாட்டு ஒன்று சென்டிமெண்டலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பாக்ஸிங் டேயில் இப்போது இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் ஆப்பிரிக்காவில் வந்து எப்படி டெஸ்ட் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் வந்து ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் வந்து செகண்ட் டெஸ்ட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்ஸிங் டே அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான நாளாக அவங்க கருதுறாங்க. ஸோ பாக்ஸிங் டே அப்படிங்கிறது வந்து புதுமையான ஒரு விஷயம். ஆனால் விளையாட்டு தளத்துக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால் வேலை இழந்த 100 பேடிஎம் தொழிலாளிகள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைய நவநாகரிக காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதில் வந்து மேஜராக ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரியலாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஒரு கேமிங் வேர்ல்டுக்குள்ளே வந்து அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் அதிகம். உங்களுக்கு அந்த மேன் டு மேன் அந்த லேபர் ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து பாதி குறைச்சிருது. ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுனால பேடிஎம் நிறுவனமான அதோடைய கிளையாக இருக்கிற 197 அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் இந்த டெக்னாலஜி அப்லோட் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்ததை விட ரிசல்ட் வந்து செம எக்ஸ்ட்ராடினரியாக வந்த ஒரே காரணத்தினால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்து இந்த அதாவது பெருசாக ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் காட்டாமல் அதே மாதிரி தேவையில்லாமல் டிபார்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறவங்க மாதிரி செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 100 பேரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து எங்களுடைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து எங்களுக்கு தேவையான வேலையை ரொம்பவே அளவுக்கு அதிகமாக ரொம்ப சிறப்பாகவே செய்யுது. ஸோ எங்களுக்கு வந்து இதனால் வந்து காஸ்ட் கட்டிங் 10-15% வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அது ரெடியூஸ் ஆகிற ஒரே காரணத்தால் நாங்கள் வந்து இது எடுத்துகிட்ருக்கோம். பட் அதே சமயத்தில் நாங்கள் இந்தியாவை தான் பிரதானமாக வச்சுட்டு அடுத்த ஆண்டுகளில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறதுல மும்பரமாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக்குனாலே வந்து அன்றைய வருமானம் அன்றைய கூலி போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி ஐடி எம்ப்ளாயி பாதி பேருக்கு லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துமே மனித தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குமா இல்லை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குமா அப்படிங்கிறத இனிவரும் காலங்களில் நம்ம போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க முடியும். உலகமே கொண்டாடின கிறிஸ்மஸ் தினம் நேற்று. ஆனால் இயேசுநாதர் பிறந்த ஊரான பெத்லஹேமில் கிறிஸ்மஸ் தினம் கொண்டாடப்படலை அப்படிங்கிறது பெரிய சோகத்தையே உண்டு பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். இயேசுநாதர் பிறந்த ஊர் பெத்லஹேம் 2nd century
ஒரு மாட்டு தொழுவத்தில் அன்னை மரியால் இயேசுநாதரை பெற்றெடுத்தாள் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பை வந்து அன்றைய மதக்குருமார்கள் எழுதி வச்சிருக்கிறதா ஒரு குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிறந்த தலமான பெத்தலகேமில் கிரேக்க மன்னரான கான்ஸ்டன்டைன் கிட்டத்தட்ட 333 வந்து ஒரு தேவாலயத்தை எழுப்புறாரு. அந்த தேவாலயம் வந்து அதுக்கப்புறம் வந்து சாமாரியர்கள் கழகம் அப்படின்னு சொல்லக்கூட சாமாரிட்டன் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய புரட்சியில் என்னென்னா அந்த தேவாலயம் முழுக்க முழுக்க அப்படியே அழிக்கப்படுது. அழித்ததுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் ரோமர்கள் ஆட்சிக்கு வராங்க. ரோமாபுரி மன்னரான வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்டினியன் வந்து என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 565 மறுபடியும் அந்த இடத்துல ஒரு தேவாலயத்தை எழுப்புறாரு. அது இன்றைய காலகட்டம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்குமே அது இருந்துக்கிட்டு தான் இருங்க இருக்குது. இந்த தேவாலயம் நம்ம ஊரில் குலதெய்வ கோயில்னு சொல்கிற மாதிரி பிறப்பிடத்தலமாக இருக்கிற அந்த வழிபாட்டு தலம் எப்போவுமே வந்து கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு வந்து இயேசுநாதர் பிறந்த இடம் இல்லையா, அது வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மேன்மையாகவும் வந்து ஒரு கொண்டாடப்படுகிற ஒரு இடம். ஆனால் சமீப காலங்களாக நடந்துக்கிட்டு இருக்க இஸ்ரேல் இராணுவத்துக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இந்த பிரச்சனையை பெருசாக போய்கிட்டு இருக்கிறதுனால பெத்தலகேமில் வந்து நேற்றைய கிறிஸ்மஸ் தின விழா கொண்டாட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுச்சு. குறிப்பாக வந்து இயேசுநாதர் பிறப்பிடமான அந்த தேவாலயத்தில் ஒரு காலரவுமே இல்லாமலே போயிடுச்சு. இது குறித்து பேசப்படும்போது பாலஸ்தீன மக்கள் மிகுந்த துயரத்துக்குள்ளே இருக்காங்க. துயரத்தில் இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து அவ்வளோ சிறப்பானதாக இல்லை, இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், தற்காலிகமாக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எல்லாத்தையும் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவும் பாலஸ்தீன மக்கள் மிகுந்த துயரத்தில் அடைஞ்சிருக்காங்க. இதை கேட்டு உலகத்தில் பல பேரும் வந்து மிகப்பெரிய ஒரு துன்பகரமான செய்தினே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு புனிதமான நாள், ஒரு முக்கியமான ஒரு நாள், அதுவும் ஒரு முக்கியமான பிறப்பிடத்தலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்க இந்த சூழலில் வந்து இந்த ஒரு கொண்டாட்டம் நிறுத்தி வைக்கப்படும் போது பார்க்கறதுக்கு நியாயமாக இருந்தாலும் மனதில் வந்து ஒரு பெரிய வந்து சோகத்தை உண்டு பண்ணிச்சுன்னே சொல்லிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்பு அதிமுக கூடியிருக்கிற முதல் பொதுக்குழு கூட்டம் இதுதான். அதிமுக பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் இன்னைக்கு வந்து ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் சென்னையில் வந்து நடைபெற்றுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகும் நடைபெறுற ஒரு பொதுக்குழு கூட்டம் இதுதான், செயற்குழு கூட்டமும் இதுதான். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி தகுதி பெற்ற சின்னங்கள் கொடிகள் உள்ள கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பொதுக்குழு கூட்டத்தையும் ரெண்டு செயற்குழு கூட்டத்தையும் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை. அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் நடந்துச்சு. இதில் வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. திமுகவை வந்து அடுத்து இதில் பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. எதிரணியினர் எப்படி இது பண்ணுறது, அடுத்து வர பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து கூட்டணி அமைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும், உள்கட்சிக்குள்ளே இருக்கிற பூசல்களை எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை பற்றி ஒரு பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த பொதுக்குழு கூட்டமும் செயற்குழு கூட்டமும் ஒரு வெகு விமர்சையாகவே நடந்துச்சு, ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு. இதிலுடைய நிறைய கட்சி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிற ஜெய ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் எந்த ஒரு கட்சி பின்புலமும் இல்லாமல் ஏற்கனவே கட்சி 4 உடஞ்சி இருக்கிற தலைமையில் இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த பொதுக்குழுவே வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் நிறையவே பேசிக்கிட்டு இருக்காங்க.